காலேஜ் செமஸ்டர் எக்ஸாம் நடக்குமா நடக்காதா ஏன் யூஜிசி அப்டேட்டட் என்ன அப்படிங்கிறத பற்றியும் அது தமிழ்நாட்டுக்கு எப்படி பொருந்தும் அந்த தேர்வு எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பற்றியும் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் புக்ரியாலுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு அது என்ன எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் இனியமனில் அங்குவன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு தேவையான முக்கியமான தகவல் இதில் இருக்குது இப்போது எட்டாம் தேதி அதற்கான ஒரு ரிவைஸ்டு கைட்லைனை வந்து யூஜிசி அறிவிச்சிருக்கு அந்த அறிவிப்பில் ஒரு ஆறு பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் சொல்கிறாங்க அதில் செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளார ஃபைனல் இயருக்கான எக்ஸாமை நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிறத ஒரு முதல் பாயிண்ட்டாக சொல்லியிருக்காங்க ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ அல்லது பிளண்டட் ஆன்லைன் ஆஃப்லைன்லையோ நடத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அறிவிப்பில் வெளியிட்ருக்குறாங்க இது வந்து முதல் அறிவிப்பு ரெண்டாவது அறிவிப்பு பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே வந்து ப்ரிவியஸ் செமஸ்டர்ஸில் அவங்க ஃபைனல் இயர் எக்ஸாமினேஷனை குவாலிஃபை ஆகாமல் இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சான்ஸ் கொடுத்து அவங்களுக்கு அந்த எக்ஸாமை நடத்திக்கலாம் அப்படிங்கிறது ரெண்டாவது அறிவிப்பாக விட்டுருக்கிறாங்க மூன்றாவது அறிவிப்பு என்ன அப்படின்னாக்கா அரியர் எக்ஸாம் பிரிவியஸ் இருந்ததுன்னா அவங்க நிச்சயமாக அந்த தேர்வை எழுதணும் அப்படிங்கிறதையும் நாலாவது அறிவிப்பாக ஃபஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் இதான் இன்டர்மீடியேட் இயர்ஸ்ன்னு நம்ம சொல்கிற முடியாது அப்படிங்கிறத நாலாவது அறிவிப்பாக வெளியிட்டிருக்காங்க அஞ்சாவது வந்து அகடமிக் இயர் எப்படி துவங்கணும் அதே மாதிரி இந்த கோவிட் நைன்டீனுடைய ப்ரிகாஷன்ஸ் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது அஞ்சு ஆறு பாயிண்ட்லாம் அவங்க கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய என்ஜினியரிங் காலேஜு மெடிக்கல் காலேஜு அக்ரிகல்ச்சர் காலேஜ் வெட்டினரி காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு இதெல்லாம் சேர்ந்து ஐம்பது லட்சம் மாணவர்கள் ஆசிரியர்கள் சேர்ந்து பங்கு பெறக்கூடிய ஒரு தேர்வாக தான் இது இருக்கும் அதனால தான் வந்து மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது நம்முடைய தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தாவே சின்ன சின்ன மாநிலங்கள் அத்தனையுமே கேன்சல் பண்ணியிருக்கும்போது ஏன் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த எக்ஸாம்ஸை கேன்சல் பண்ணி அவங்களுக்கு நோய் எக்ஸாம் ஆல் பாஸ் அப்படிங்கிற அந்த அறிவிப்பை ஏன் சீக்கிரமாக வெளியிடலை இதுதான் வந்து மாணவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கேள்வி ஏழு மாநிலங்களில் வந்து யூஜிசினுடைய கைட்லைன்ஸுக்கு மீறி அவங்க ஏற்கனவே அறிவிச்சபடி அந்த ஆல் எக்ஸாம்ஸை கேன்சல் பண்ணியிருக்காங்க ஹரியானா ஒடிசா மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் அதே போல் பஞ்சாப் மகாராஷ்டிரா இதுதான் அந்த மாநிலங்கள் இந்த தேர்வுகள் அனைத்தும் வந்து ரத்து செய்திருக்கிறது ஓகே இதுவரைக்கும் எல்லாமே வந்து எப்படி தேர்வுகள் நடத்தலாம் அப்படின்னு யூஜிசி கைட்லைன் கொடுத்துருந்தாலும் கொடுத்திருந்தாலும் சரி அந்தந்த மாநிலங்கள் வந்து முடிவு எடுத்து அந்த தேர்வுகளை நடத்தாமல் ரத்து செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை மந்திரி ரமேஷ் புக்ரியாலுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு அதில் வந்து மாநிலங்கள் எடுக்கக்கூடிய முடிவுக்கு ஒப்புதல் அளிக்கும்படி நீங்கள் வந்து உயர் அதிகாரம் கொண்ட யுனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் சொல்லக்கூடிய யூஜிசி ஏஇசிடிஇ கட்டிடக்கலை கல்விக்குழு சிஓஏ இந்திய ஃபார்மசி கவுன்சில் என்சிடிஇ தேசிய ஓட்டல் மேலாண்மை மற்றும் கேட்டரிங் தொழில்நுட்ப கவுன்சில் போன்ற அமைப்புகளுக்கு உத்தரவிடணும் அப்படிங்கிறத ஒரு கடிதமாக எழுதியிருக்கிறாரு மாணவர்களின் எதிர்காலம் சம வாய்ப்புகள் சுகாதார பாதுகாப்புகள் போன்ற காரணங்களுக்காக கல்வித்தரத்தில் எந்த சமரசமும் செய்யாமல் சொந்த மதிப்பீட்டு முறையில் செயல்பட மாநில அரசுகளுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் கடிதம் அமைச்சிருக்கிறாரு அவர் சொல்லக்கூடிய மூணு காரணம் என்ன அப்படின்னாக்கா மாணவர்களில் பல பேர் வந்து வெளி மாவட்டங்களில் அதே மாதிரி வெளி மாநிலங்களில் சில பேர் பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் இருக்கிறாங்க அவங்க தேர்வு மையங்களுக்கு வர முடியாத சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறத முதல் காரணமாக சொல்கிறாரு ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னாக்கா டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் உள்ள பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது ஆன்லைன் தேர்வை நடத்த உகந்த சூழ்நிலை இல்லை அப்படிங்கிறத ரெண்டாவது பாயிண்டாக சொல்லியிருக்கிறாரு மூணாவது மாநிலத்தில் பெரும்பாலான கவர்மெண்ட்டு காலேஜஸ்ஸு அதே மாதிரி ப்ரைவேட் காலேஜஸ்ஸு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு என்ஜினியரிங் காலேஜ் பாலிடெக்னிக் காலேஜஸ் இதில் எல்லாத்துலேயுமே அதனுடைய விடுதிகள் அதனுடைய வகுப்பறைகள் இது எல்லாமே கொரோனா சிகிச்சை மையங்களாக மாற்றப்பட்டு இருக்கிறது இதை மூணாவது காரணமாக சொல்லியிருக்கிறாரு இதனால் செப்டம்பர் வரைக்கும் காத்திருந்தாலும் கூட தேர்வு எழுத முடியாமல் போயிடுச்சுனாக்கா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது லாஸ்ட் செமஸ்டரில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும் கேம்பஸ் இன்ட்ரூன்னு சொல்லக்கூடிய வளாக நேர்காணல் மூலம் தேர்ச்சி பெற்றுள்ள மாணவர்களுடைய நலம் அதே போல் சர்வதேச பயணங்களுக்கு பயணத் தடை விளக்கப்பட்ட பிறகு வரும் அக்டோபரில் வெளிநாட்டில் கல்வியில் சேர விண்ணப்பத்துள்ளவர்களுடைய நலம் இது ரெண்டையும் கருத்தில் கொண்டு அவர்களுடைய எதிர்காலத்தை தேவையில்லாமல் பாதிக்க செய்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வேண்டுகோள் கடிதத்தை அனுப்பிச்சிருக்கிறார் நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுடைய எண்ணிக்கை மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது இங்கே அதிகம் நிறைய கல்லூரிகள் மாணவர்கள் படிச்சிட்ருக்கிறாங்க அவர்களுடைய நலனை கருதி அவங்களுடைய உடல் நலனை கருதி இந்த கொரோனாவினுடைய பாதிப்பு அவர்களை தாக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா இது போன்ற இன்னும் சில பரிந்துரைகளை வந்து மாணவர்களுடைய சார்பாக நம்ம அரசுக்கு வைக்கிறதுக்காக ஒரு மூன்று பரிந்துரைகளை வந்து நம்ம செய்கிறோம் பரிந்துரை ஒன்று என்ன அப்படின்னாக்கா மூன்றாம் ஆண்டுக்கான தேர்வுகளை நடத்துவதை முழுதாக ரத்து செய்துட்டு அவர்களுக்கான மதிப்பெண்கள் ப்ரீவியஸ் செமஸ்டர்ஸ் அஞ்சு செமஸ்டர் அதாவது மூன்றாண்டு படிப்பாக இருந்ததுன்னா ஐந்து செமஸ்டர்ஸும் அதே மாதிரி நான் இரண்டாண்டு படிப்புகளாக இருந்ததுன்னா அதனுடைய மூன்று செமஸ்டர்ஸனுடைய மார்க்கையும் அதே போல் இன்டர்னல் மார்க்கையும் போட்டு பத்து சதவீதம் கூடுதலாக மதிப்பெண்களை போட்டு அவர்களுக்கு டிகிரி அவார்ட் பண்ணும் அந்த ரிசல்ட்டும் உடனடியாக விடணும் ஏன்னா அவங்களுடைய வேலைவாய்ப்பு வந்து அல்லது மேற்படிப்பு இது போன்ற காரணங்களுக்காக அவங்களுக்கு உடனடியாக அந்த ரிசல்ட் விடுறது தான் நல்லது ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இயர் படிக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஆர்ட் செமஸ்டரில் மார்க் மதிப்பெண்கள் வாங்கியிருப்பாங்க அடுத்ததாக வரக்கூடிய தேர்வுகளில் வரக்கூடிய ஆர்ட் செமஸ்டரில் எவ்வளோ மதிப்பெண்கள் வாங்குகிறாங்களோ அதை பொறுத்து கூட இந்த இரண்டாவது ஈவன் செமஸ்டரில் இருக்கக்கூடிய மார்க்கை வந்து மதிப்பெண்களை நிர்ணயிக்கலாம் அது இன்டர்னல் மார்க்கை வச்சோ அல்லது ப்ரீவியஸ் செமஸ்டர் மார்க்கை வச்சோ ஏதேனும் ஒரு வகையில் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இயருக்கு எக்ஸாம் இல்லாமல் மதிப்பெண்களை நிர்ணயிக்கிறதுக்கு அரசு க்கு பரிந்துரை செய்கிறோம் மேற்கொண்ட ரெண்டுலேயுமே பரிந்துரை ஒன்றுலேயும் பரிந்துரை ரெண்டுலேயும் அதாவது மூன்றாம் ஆண்டு மாணவர்கள் இறுதியாண்டு மாணவர்களுக்கும் இன்டர்மீடியேட் மாணவர்களுக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் சிஸ்டத்தை அலோவ் பண்ணணும் பரிந்துரை மூணு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த தேர்வுகளை ஆன்லைனில் நடத்துவதற்கு பதிலாக ஏற்கனவே அரசு யூஜிசி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னாக்கா தேர்வுகளை நடத்துங்கன்னு சொல்கிறாங்க அதற்கு பதிலாக அசைன்மெண்ட் சப்மிஷன் சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தலாம் இந்த மூன்று பரிந்துரைகளை அரசுக்கு வச்சுட்டு நம்முடைய மாணவர்களுடைய நலன் கருதி பல்கலைக்கழக தேர்வுகளுக்கான கேன்சல் பண்ணணும்னு சொல்லிவிட்டு சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் இருக்குது அதனுடைய முடிவுகளை சீக்கிரம் அறிவிக்காமல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பதினோரு பேர் கொண்ட குழு என்ன சொல்லுதோ அதை பார்த்துக்கிட்டு அந்த தீர்ப்பை சொல்லலாம் கூட அவங்க ஒத்தி போட்டிருக்கலாம் ஸோ அதனால் அந்த கேஸ் கண்டினியூவாக நடந்துகிட்ருக்கு இருந்தபோதிலும் அதனுடைய முடிவு வெளியாகாமல் அது காலதாமதம் இருக்கும் இப்போ செப்டம்பர் மாதம் இறுதிக்குள்ளார் தேர்வு நடத்தலாம்னு சொல்லி அதனுடைய ரிசல்ட் அக்டோபர் நவம்பரில் கொடுத்து இந்த காலதாமதத்தை தவிர்ப்பதற்காக அரசு உடனடியாக என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா அவங்களுடைய ரிசல்ட்ஸை நிறுத்தாமல் அதாவது தேர்ட் இயர் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுடைய ரிசல்ட்டை நிறுத்தாமல் அவங்களுக்கு உடனடியாக ரிசல்ட் விட்டு அவங்கள எல்லாத்தையும் பாஸ் பண்ண வைக்கிறது அரசு மாணவர்கள் செய்யக்கூடிய ஒரு நன்மையாக வேண்டுகோள் வைக்கிறோம் இது மாதிரி உங்களுக்கு ஒரு சில கருத்துக்கள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த எக்ஸாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறத எல்லா மாணவர்களும் பெற்றோர்களும் அரசியல் பிரமுகர்களும் எல்லாருமே இந்த கருத்தை தெரிவிச்சிட்டாங்க நாமளும் இந்த இடத்துல அதை பதிவு செஞ்சிட்டோம் அதனால் எக்ஸாமினேஷன் நடத்துவதற்கு பதிலாக அவர்களுக்கு உடனடியாக ரிசல்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத வேண்டுகோளாக வச்சு எல்லா மாணவர்களும் கேன்சல் செமஸ்டர் எக்ஸாம் அப்படிங்கிற ஆஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக அரசு உங்களுக்காக செவிசாய்க்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் போல் இந்த விஷயம் பிடிச்சிருந்ததுனாக்கா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் என்றும் மீனியவன்